பதினான்காம் அதிகாரம் சரணாகதி யோகம். குருவே உந்தன் திருவடி பணிந்து வாழும் வரையும் பின்னே வருவே. பறவைக்கும் ஒரு சிறு கூடு உண்டு, பதுங்க நரிக்கொரு குழியும் உண்டு. பாரினில் தெய்வ மைந்தனாய் வந்தும் தலை சாய்க்க என கோரிடமே இல்லை. இதனை கேட்ட செல்வந்தன் ஒருவன் பணிந்து குருவிடம் பாங்காய் கேட்டான். பரம வாழ்வை அடைய நானும் செய்ய வேண்டிய செயல்கள் யாவை? செல்வமுன்னிடம் செழிப்பாயிருந்தும் உள்ளத்தில் இன்னும் ஏழையாய் உள்ளாய். செல்வங்கள் அனைத்தையும் சீக்கிரம் விற்று ஏழைக்கு அளித்த பின் என் பின்வருக. உலகம் முழுதும் கையகப்படுத்தியும் தன்னை இழப்பவன் தரித்திரவானே. தன்னை ஒருத்து தியாகம் செய்யான் திண்ணமாய் என்னை பின்பற்றி வாரான். உலக வாழ்வில் என்னிலும் உயர்வாய் புறவை மட்டும் எண்ணிய வாழ்பவன் சீடனையாகிடும் தகுதியை என்றும் சீருடன் பெற்றிடும் உயர்வை இழப்பான். தன்னை ஒருத்து தன் அகத்தினை அழிப்போர் என்னை பின்பற்றி என்றும் செல்வர். தன் பலன் கொண்டு தன்னை காப்பவர் தன்னைத்தான் இழப்பார். திண்ணம் இதுவே எந்த நிமித்தம் தன்னை இழப்பவர் நித்திய காலமாய் நிச்சயம் வாழ்வர். தனித்தே இருக்கும் தானியம் கூட தானே முளைத்து பயனை தராது. நிலத்தில் வீழ்ந்து தண்ணில் மறிக்க நிச்சயம் அளிக்கும் பலனை அதிகம் தரணியில் தனது வாழ்வை நேசிப்போர் நிச்சயம் இழப்பர். நீ அதை அறிவாய் நிச்சயம் இல்லா வாழ்வை ஒருப்பவர் நித்தமும் அடைவர் முக்தியை என்றும். எத்தனை மேன்மை ஏதினும் நானும் எம்பிரான் முன்பு எல்லாம் சீருமை. எத்தனை தவமும் இங்கு நான் செய்தும் எம்பிரானினையடியேதாவுலகில் எல்லா மேன்மையும் குப்பைகளாமே. எல்லா லாபமும் நட்டங்கள் தானே. ஏது பயனினி தரை வாழ்வில் இறைவன் இல்லா வாழ்வில் தானே. தொடங்கிய வாழ்வை துய்வின்றி நடத்த
தெய்வமே அருளட்டும் திரளென அருளை. ஓட்டத்தில் பலரும் போட்டியிட்டாலும் பரிசினை பெறுவது ஒருவரே அன்றோ. அந்த நபராய் நீயும் இருப்பாய், ஐயனின் அருளால் பரிசினை வெல்வாய். தேக முயற்சியோ சற்றே பயன் தரும், ஆன்ம பயிற்சியோ நிச்சயம் பலன் தரும். இம்மைக்கும் மறுமைக்கும் ஈடில்லா அருள் தரும். ஆன்ம பணியில் அனுதினம் தொடர்வாய். அரசனின் சேவையில் அமர்ந்திட்ட வீரன் எல்லா செயலிலும் தலையிட மாட்டான். எல்லா உரிமையும் எனக்கிருந்தாலும் எல்லாம் எனக்கு பயன் தராது. உன்ன ஒடுக்க உறைவிடம் கிடைக்க போதும் என்பதே பொன் செய்யும் மருந்து. எந்த நிலையிலும் நிறைவாயிருக்க இறைவனின் அருளால் பயிற்சியும் பெற்றேன். சுயபலத்தில் மட்டும் மகிழ்ச்சி கொள்ளாது தோல்வி அடைந்தோரை தாங்கிட வேண்டும். ஐயன் அளித்த அழைப்பிற்கு ஏற்க அனுதின வாழ்வில் வாழ்ந்திட வேண்டும். பொறுமை கனிவு பணிவுடன் வாழ்ந்து பிறர்க்கு என்றும் பணி செய்ய வேண்டும். தொண்டர்கள் குழுமிட எத்தனை பெருமை, ஒருமித்து வாழ்வதில் எத்தனை மேன்மை. சுயத்தை அழித்து பிறரை மதித்து சேவை செய்வது எத்தனை மகிமை. தனது என்று எதையும் எண்ணாது பிறருடன் பகிர்ந்து வாழ்ந்தனர் அனுதினம். குறைப்பட்டது என சொல்லும் வராது கொடுத்து மகிழ்ந்தனர் ஒருவருக்கொருவர். பொன் பொருள் உடைமை அனைத்தும் பொதுவாய் வைத்தே வாழ்ந்தனர் உண்மையில் உயர்வாய். எந்த நிமித்தம் நிந்தனை செய்யினும் எல்லாம் பொறுத்து வாழ்பவன் உயர்ந்தோன். என்னையும் பழித்தே ஏளனம் செய்தனர் அவ்விதம் உம்மையும் உலகோர் நடத்துவார். ஐயனின் பக்தராய் வாழ்ந்திடுவோரை ஆயிரம் குறை சொல்லி பழிப்பாரே உலகோர். ஆண்டவன் நிமித்தம் ஆயிரம் கூறினும் அவனின் ஆன்மா நம்முடன் தங்கிடும். நன்மைக்கு பதிலாய் நிந்தை செய்தாலும் பொறுமை காப்போரை புறப்பானே இறைவன். தகுதி இல்லாமல் நிந்தை செய்தாலும் பொறுமையாய் அதனையும் ஏற்பானே பக்தன். உடமிட்டு நம்மையும் பொழிய செய்யவே ஆண்டவன் அடியாராய் அனைத்தையும் தாங்குவோம். அவனின் பாடினில் பங்குமே ஏற்று துன்பம் கண்டு இடரவே மாட்டோம். பக்தியில் மட்டுமே மகிழ்வு கொள்ளாமல் பாடுகளில் நாம் பங்குமே ஏற்போம். என்னையும் உனது பக்தனாயேற்று துன்பத்தில் எனக்கோர் பங்குமே தந்தாய். உன் உயர்மேனி திருச்சபைக்காக என்மேனி தன்னில் ஏற்பேனே துன்பம். பொறுமையை வளர்க்கும் துன்பத்தை ஏற்போம். புனிதனே உன்னுடன் நாங்களும் மகிழ்வோம். நற்குணம் வளருமே பாடுகள் பட்டிட நம்பிக்கை அருளுமே நாதனே உன்னில். புறம்பான மனிதனில் பொலி விழந்தாலும் உள்ளான மனதிலே உயிகின்றோம் நாளும். சில தின பாடுகள் ஆயத்தம் செய்திடும் நித்தியம் உன்னுடன் ஆளுகை செய்திட.
நிறமிட்டு பொலிவாக்கி புதிதாக்கினாலும் புவிக்கு ஒளியாகி மகிழ்வேனே உன்னில் பாடுகள் சேவைகள் பக்தியும் அன்பையும் அறிவேனே நானும் ஐயமே வேண்டாம் இறுதி வரையிலும் உண்மையாயிருந்திட முக்தியின் மகுடம் நீ பெறுவது நிச்சயம். சரணாகதி யோகம் என்ற 14 அதிகாரம் இத்துடன் முடிவுற்றது.